வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. துர்கா பூஜை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சுற்றுலா விசாவை தவிர இதர விசா கட்டுப்பாடுகள் தளர்வு. உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையான நாக் ஏவுகணையின் இறுதி பரிசோதனை வெற்றி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து. கொரோனா பாதிப்பிற்கிடையே தமிழகத்திற்கு 40,718 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு கிடைத்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு நிச்சயம் கிடைக்கும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நம்பிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சென்னையில் இடியுடன் கூடிய கனமழை. இனி விரிவான செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த துர்கா பூஜை நிகழ்ச்சியை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சக்தியின் அடையாளமாக துர்கா கடவுள் வணங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 26 கோடி மகளிருக்கு வங்கிக் கணக்கு தொடக்கம், முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் அளித்தல், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் திட்ட தொடக்கம், பேறுகால விடுப்பு 12 வாரத்திலிருந்து 26 வாரங்களாக அதிகரித்தது உள்ளிட்ட மகளிருக்கான பல்வேறு திட்டங்கள் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சுமார் 30 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இலவச எரிவாயு திட்டத்தின் கீழ் சுமார் 90 லட்சம் அடித்தட்டு மகளிருக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீர்வள திட்டத்தின் கீழ் சுத்தமாக தண்ணீர் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். ஆத்ம நிர்பர் பாரத் கா யே நயா சங்கல்ப் பி பங்கால் கி தர்த்தி சே ஹி மஜ்பூத் ஹோகா. ஹமார் பங்கால் கே கௌரவ் கோ, பங்கால் கே உத்யம் ஔர் பங்கால் கே உத்யோக் கோ, யஹான் கி சம்ருத்தி ஔர் சம்பன்னதா கோ நயி ஊஞ்சாயியோ பர் பஹுஞ்சானா ஹை. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டம் இயற்றப்பட்டது குறித்தும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு துர்கா பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர், அனைவரும் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை பின்பற்றி பண்டிகையை கொண்டாடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சஜா சே ஜுடே கானூனோ கோ பஹுத் சக்த கியா கயா ஹை. துராச்சார் கர்னே வாலோ கோ மிருத்யு தண்ட தக் கா பிராவதான் ஹுவா ஹை. भारत ने जो नया संकल्प लिया है, आत्मनिर्भर भारत के जिन अभियान पर हम निकले हैं, उसमें भी नारी शक्ति की बहुत बड़ी भूमिका है. இந்திய அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கிடையேயான 3வது சுற்று பேச்சுக்கள் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா வரவுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் ஆகியோர் வரும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது இப்பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுதில்லியில் முதல் சுற்று பேச்சுக்கள் நடைபெற்ற நிலையில், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2வது சுற்று பேச்சுக்கள் வாஷிங்டனில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாம் தலைமுறை பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையான நாக் ஏவுகணையின் இறுதி பரிசோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் பாலைவனத்தில் இன்று காலை மணி 6:45 நாமிகா என்ற ஏவுகணை செலுத்து வாகனத்திலிருந்து ஏவப்பட்டது. பகல் மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் கூட எதிரி நாட்டின் பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் வகையில் இந்த நாக் ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்துள்ளது.
இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தினர் மற்றும் ராணுவத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை படைத்த ஏவுகணைகளை தாங்கிய INS கவரட்டி போர்க்கப்பல் இன்று கடற்படையில் சேர்க்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ராணுவ தளபதி நரவானே இதனை கடற்படையில் சேர்த்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் அதிநவீன திறன் கொண்டதாகும். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள ஏவுகணை தொழில்நுட்பங்களை கொண்ட இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் 2020 புதிய கொள்முதல் கையேட்டை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பங்கேற்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு அம்சமாக புதிய வழிமுறைகளை கொண்ட புதிய கொள்முதல் கையேடு வெளியிடப்பட்டது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றால் அனைவருக்கும் விலையில்லா கொரோனா தடுப்பு மருந்து அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிஜேபி தேர்தல் அறிக்கையை பாட்னாவில் பிஜேபி தலைவர்களில் ஒருவரும் மத்திய நிதியமைச்சருமான நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியப்பட்ட பின் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் ஒப்புதலுக்கு பின் விலையில்லாமல் அளிக்கப்படும் என்று கூறினார். பீகார் மாநிலத்தில் 19 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 15 வருடங்களாக பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மாநில உற்பத்தி வளர்ச்சி 3% % அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். பீகார் மாநில மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை அளிக்க அரசு முக்கியத்துவம் அளித்தால் இத்தகைய வளர்ச்சியை அடைய முடிந்ததாக அவர் தெரிவித்தார். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் 122 தொகுதிகளிலும் பிஜேபி 121 தொகுதிகளிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் அடங்கிய கூட்டணியின் தேர்தல் அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்திற்கு பிறகு இந்திய பொருளாதாரம் மறுமலர்ச்சியை அடைந்து வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய பொருளாதாரம் கொரோனா தாக்கத்திற்கு பிறகு மறுமலர்ச்சியை கண்டு வருவதாகவும் ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் வெளிப்படையான நிலைப்பாட்டை தான் கடைபிடித்து வருவதாகவும் கொரோனா தொற்று தாக்கத்திற்கு பிறகு பல நிதி நிறுவனங்கள் மூலதனத்தை திரட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் நாணய மற்றும் நிதிக் கொள்கைகளின் காரணமாக இந்திய பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையை நோக்கி திரும்பியிருப்பதாகவும் நிதி நிறுவனங்களுக்கு போதுமான மூலதனம் இருப்பது இதில் முக்கிய அம்சம் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 6 மாதங்களாக விதிக்கப்பட்டிருந்த விசா கட்டுப்பாடுகளை உள்துறை அமைச்சகம் தளர்த்தியுள்ளது. இதையடுத்து சுற்றுலா விசாவை தவிர இதர விசாக்களை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வர விரும்பும் குடிமக்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வர்த்தகம், மாநாடு, வேலைவாய்ப்பு, படிப்பு மற்றும் ஆராய்ச்சி போன்ற நோக்கங்களுக்காக இந்தியா வர விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்க இது வகை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவிலிருந்து வெளியேற விரும்புபவர்களுக்கு விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா வர விரும்பும் வெளிநாட்டினர் மருத்துவ உதவியாளர்களுக்கும் சேர்த்து மருத்துவ விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா காலாவதி ஆகியிருந்தால் இந்திய தூதரகத்தை அணுகி புதிய விசாவை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டம், சிறப்பு விமான போக்குவரத்து அல்லது விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அனுமதிக்கும் வர்த்தக விமானங்கள் மூலம் பயணிகள் வருகை தரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனினும் அனைத்து பயணிகளும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக தனிமைப்படுத்துதல் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடான் திட்டத்தின் கீழ் நாட்டின் 50 விமான நிலையங்கள் இணைக்கப்பட்டிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சக செயலாளர் பிரதீப் சிங் கரோலி தெரிவித்துள்ளார். உடான் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற அவர், சேவைகள் வழங்கப்படாத மற்றும் குறைந்த அளவில் சேவை வழங்கப்படும் 50 விமான நிலையங்கள் உடான் திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
சாதாரண மக்களும் தொலைதூர விமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் உடான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதன் பயன்களை மக்கள் பெறும் வகையில் சந்தைப்படுத்துதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சரணடைந்தனர். சோபூர் பகுதியில் துஜார் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது இவர்கள் பிடிபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 20 மற்றும் 21 வயதுடைய இரண்டு பேரும் சோபூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் கூறினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் அறிவுசார் சொத்துரிமை எழுத்தறிவு வாரம். பங்கேற்கிறார்கள் ப. சஞ்சய் காந்தி, தலைவர் அறிவுசார் சொத்துரிமை வழக்கறிஞர் சங்கம், மற்றும் த. ஸ்ரீனிவாசன், காப்புரிமை முகவர். கலந்துரையாடுகிறார் நிர்மலா. இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். கொரோனா பாதிப்பிற்கிடையே தமிழகத்திற்கு 40,718 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டினர் முதலீடு செய்வதற்கு சிறந்த இடமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று அவர் கூறியுள்ளார். கொரோனா பாதிப்பிற்கிடையே 74,212 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பல்வேறு நிறுவனங்களுடன் 55 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். விராலிமலையில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் தளவாட தொழிற்சாலையை அவர் திறந்து வைத்தார். மேலும் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரர் சிலையையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் கவிநாடு பெரிய கண்மாயில் குடிமராமத்து திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டம் ஜனவரி மாதம் முதல் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவின் மூலமாக 303 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் கிடைக்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அரசு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். நீட் தேர்வு பயிற்சி அளிக்க தனியார் அமைப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகளால் பயன் கிடைத்து தற்போது குளம் குட்டைகள் நிரம்பி வருவதாக அமைச்சர் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்காவில் 600 மரக்கன்றுகளை நட்டு வைத்த சிறுவர்களுக்கு அமைச்சர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். தொடர்வது விரைவு செய்திகள். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்த மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதனை ஆய்வு செய்ய மத்திய குழு நாளை தமிழகம் வரவுள்ளதாக நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநர் சுதாதேவி கூறியுள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய குழு நாளை தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் வேளாண் பொறியியல் துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் ரத்னா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலத்தடி நீரை சேமிக்கும் வகையில் பண்ணை குட்டைகள் அமைக்க 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும், சூரிய மின்சக்தி மூலம் இயங்கக்கூடிய மோட்டார் அமைக்க எரிசக்தி திறனுக்கு ஏற்ப மானியத் தொகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களின் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சிவனருள் இன்று வெளியிட்டார். திருப்பத்தூரில் இன்று நடைபெற்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட 1030 வாக்குச்சாவடி மையங்களின் பட்டியலை வெளியிட்டார். தமிழக சட்டப்பேரவைக்கு இன்னும் 6 மாதங்கள் உள்ள நிலையில்
கொரோனா தொற்று பரவாமல் பாதுகாப்பான முறையில் தேர்தலை நடத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதிய மின் இணைப்பு பெற கட்டிட பணிகள் முடிப்பு சான்றிதழ் கட்டாயம் என்ற உத்தரவை திரும்பப் பெற்று தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பிறப்பித்த ஆணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இது தொடர்பான மனுவிற்கு பதிலளிக்க வேண்டுமென்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உரிய அனுமதியின்றி கட்டிடப் பணிகள் மேற்கொள்வதை தடுக்க அந்த கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகள் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் 2018 உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 8 பிறகு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் ஆற்றில் குளிக்க தடை நீடிப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சோதனை சாவடிகளில் மருத்துவ குழுக்கள் மூலம் சுற்றுலா பயணிகளின் உடல் வெப்பநிலை தெர்மல் ஸ்கேனர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி கூறியுள்ளார். நீலகிரி மாவட்ட மலர் விவசாயிகளின் கடன்களை வசூலிக்கும் வங்கிகளின் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடன் வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டுமெனவும் மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டுமென விஸ்வநாதன் என்பவர் தொடர்ந்த பொதுநல மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதிகள் பார்த்திபன் சுவாமிநாதன் அமர்வு அக்டோபர் 28 தள்ளி வைத்துள்ளது. 6 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயிலிருந்து சென்னை வந்த ஒரு பயணியிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது 114 கிராம் தங்கத்தை அவரின் உடலில் மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பயணியிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்று சிகிச்சையில் குணமடைந்தோரின் விகிதம் 89% கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து கடந்த 24 79 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 68,74,518 உள்ளது. மேலும் குணமடைந்தோர் விகிதம் 89.20% அதிகரித்துள்ளது. 7,15,812 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 55,839 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 77,06,946 உயர்ந்துள்ளது. கடந்த 24 சிகிச்சை பலனின்றி 702 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,14,94,827 அதிகரித்துள்ளது. 3,09,17,498 பேர் குணமடைந்துள்ளனர். 11,36,463 பேர் உயிரிழந்தனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை.
எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. எல்லாருக்கும் வந்து ஒரு அறிவுரை, இந்த மாஸ்க் ஆஃப் இந்தியா ப்ரோக்ராமில் நம்ம வந்து இந்த கொரோனா தொற்று நோயை தடுக்கிறதுக்கான ஒரு எளிய முறையை வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணிட்டுருக்கோம். அதில் முக்கியமான காரணம் என்ன சொல்ல வராங்க, இந்த முகக்கவசம், முகக்கவசம் அணிகிறது வந்து மேண்டேட்ரி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் கோவிட். முக்கியமாக வந்து இது தொற்று நோய், எளிதில் பரவக்கூடிய நோய், கூட்டம் கூடுற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறது அடிக்கடி, ப்ளஸ் மினிமம் இந்த முகக்கவசத்தை அணிஞ்சிட்டு வெளில போகிறது, இதை வந்து கடைப்பிடிக்கணும். பட் பாயிண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நம்மளை வந்து பாதுகாக்கணும். நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு மிக எளிய முறையாக இந்த மாஸ்க் அணிகிறதை வந்து கண்டிப்பாக பின்பற்றுங்க. அடுத்து வருவது உலக செய்திகள். சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்த 3 விண்வெளி வீரர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். சோயிஸ் MS-16 விண்கலத்தில் கடந்த April 9 ரஷ்யாவைச் சேர்ந்த 2 பேரும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவரும் என 3 பேர் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டனர். 196 நாட்களுக்கு பிறகு இன்று அதிகாலை அவர்கள் கசகிஸ்தானில் உள்ள விண்வெளி மையத்திற்கு வந்திறங்கினர். விரிவான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மூவரும் தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்லவுள்ளனர். வியட்நாமில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளில் சிக்கி 114 பேர் உயிரிழந்துள்ளனர். வியட்நாமில் கடந்த சில வாரங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெள்ள பாதிப்பு சந்தித்துள்ளன. மத்திய வியட்நாமில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 114 அதிகரித்துள்ளது. இதுவரை 21 பேரை காணவில்லை என்று உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏறத்தாழ 59,000 மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் 45,000 அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இந்தோனேஷியாவில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். தெற்கு சுமத்ராவின் டான்ஜுங் லாலாங் கிராமத்தில் உள்ள சுரங்கத்தில் 60 ஆழத்தில் இந்த நிலச்சரிவு நேரிட்டதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்பு முகமையின் செய்தி தொடர்பாளர் ரதித்யா ஜதி கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்கள் பத்திரமாக மீட்கப்பட்டன. வழக்கமான மழைப்பொழிவு காரணமாக இந்தோனேஷியா முழுமைக்கும் பரவலாக வெள்ளப்பெருக்கும் 12 மேற்பட்ட நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. சங்கிலி தொடராக உள்ள 17,000 தீவுகளில் லட்சக்கணக்கான மக்கள் மலைப்பகுதிகளிலும் ஆற்றங்கரையோரம் சமவெளி பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். லானினா விளைவு காரணமாக பசிபிக் பெருங்கடல் ஓரங்களில் உள்ள தீவுகளில் மழை பெய்து வருகிறது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 148 புள்ளிகள் குறைந்து 40,558 புள்ளிகளாக முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 41 புள்ளிகள் குறைந்து 11,896 காணப்பட்டது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.70 உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,760 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கம் 4,720 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 67,200 ரூபாயாகவும் 1 கிராம் 67.20 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 84.14 1 லிட்டர் டீசல் 75.95 விற்பனையாகிறது.
தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கொரோனா பெருந்தொற்று காரணமாக உலக பேட்மிண்டன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடைபெறுவதாக இருந்த இந்த போட்டி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நியூசிலாந்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நியூசிலாந்தில் ஜனவரி மாதம் நடைபெற இருந்த போட்டி கொரோனா தொற்று காரணமாக ரத்து செய்யப்படுவதாக உலக பேட்மிண்டன் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்திய தடகள சம்மேளனத்தின் மூத்த துணைத் தலைவராக உலக தடகள வீராங்கனை அஞ்சு ஜார்ஜ் தேர்வாக இருக்கிறார். இந்திய தடகள சம்மேளனத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. தலைவர் பதவிக்கு தற்போதைய தலைவர் அடில் சுமாரிவாலா மீண்டும் போட்டியிடுகிறார். மூத்த துணைத் தலைவர் பதவிக்கு உலக தடகள போட்டியில் நீளம் தாடுதலில் பதக்கம் வென்ற சாதனை படைத்த வீராங்கனை அஞ்சு ஜார்ஜ் மனு தாக்கல் செய்தார். இவர்கள் இருவரையும் எதிர்த்து வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் சுமரிவாலா மூன்றாவது முறையாக தலைவராகவும் அஞ்சு ஜார்ஜ் முதல் முறையாக மூத்த துணைத் தலைவராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது வானிலை செய்திகள். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய அல்லது லேசான முதல் மிதமான வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சேலம், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், புதுச்சேரி மற்றும் கடலோர தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றும் நாளையும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. துர்கா பூஜை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சுற்றுலா விசாவை தவிர இதர விசா கட்டுப்பாடுகள் தளர்வு. உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையான நாக் ஏவுகணையின் இறுதி பரிசோதனை வெற்றி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாழ்த்து. கொரோனா பாதிப்பிற்கிடையே தமிழகத்திற்கு 40,718 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு கிடைத்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு நிச்சயம் கிடைக்கும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நம்பிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சென்னையில் இடியுடன் கூடிய கனமழை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணி.